ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது போலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவி நம்ம குக்கரில் வச்சிடலாம். மூணு விசில் வந்ததும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ரெடியாக வரத்துக்குள்ளே நம்ம மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். டென் டு 15 மினிட்ஸ் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு 3 விசில் வச்சு ரெடியாகி வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 ஏலக்காய். இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டஃப் ரெடி. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இதை திரட்டி எடுத்துக்கிறேன். நம்ம பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு ஃபுல்லாக மூடிட்டு அதை நான் திரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திரட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம தவால போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறேன். போலி ரெசிபி போடுங்கன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில். அதனால தான் நான் இன்னைக்கு செஞ்சேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டிஷ்ஷஸ் நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த டிஷ் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான போலிலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மரேஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.